ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வித் ஜின்னா. இன்னைக்கு ஒரு அருமையான பரோட்டாவுக்கு சால்னா தான் பார்க்க போறேன். என்ன சால்னான்னா, நான்வெஜ் சிக்கன் சால்னா. பரோட்டாவுக்கு எப்படி அதை வந்து செஞ்சு பரோட்டாவில் தொட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு நல்லா அருமையாகவும் டேஸ்டாகவும் இருந்தால் இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். வாங்க, அதை மணக்க மணக்க சமைக்கலாம். எல்லாரும் வாங்க. பரோட்டாவுக்கு சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணோம்னா, ஆயில் ஊற்றி சின்ன சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் 4 பீஸை போட்டு அதில் ஒரு 200 கிராம் ஆனியனை போட்டு 1 கட்டி பூண்டு 1 25 கிராம் இஞ்சி பூண்டு அப்படியே நறுக்கி போட்டு 1 பச்சை மிளகாய் இல்லைன்னா 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். கிரேவிக்கு ஆனியன் 200 கிராம், தக்காளி 250 கிராம், பச்சை மிளகாய் 3, பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் 5 5 பீஸ், அதுக்கப்புறம் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கடல் பாசி 1 5 கிராம், பிரியாணி இலை 1 5 பீஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 ml, மிளகாய்த்தூள் 30 கிராம், கரம் மசாலா 50 கிராம், மல்லித்தூள் 50 கிராம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்காக அந்த மசாலாஸ் ரெடி பண்ணுமே, வெங்காயம் தக்காளி அதை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சிக்கனு 1.5 கிலோ, இதை வச்சு தான் இன்றைக்கி பரோட்டா சால்னா செய்ய போகிறோம். அது எப்படின்னா, கேஸ் ஸ்டவ் அப்படியே பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சதுக்கப்புறம் 100 ml ஆயில் ஊற்றிக்கிட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி சோம்பு எல்லாத்தையும் நம்ம முதல்ல சேர்த்து அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பிரியாணி இலையும் அதோட சேர்த்துக்கலாம். அதை அப்படியே ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஆனியன் கர்லீவ்ஸ் இது ரெண்டையும் நல்லா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கர்லீவ்ஸ் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போடாமல், ஏன்னா பிரியாணி இலை போட்டுருக்கிறதால நம்ம கர்லீவ்ஸ் சேர்க்காம இருக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் 1 20 பீஸு. அதுக்கப்புறம் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்து அதையும் நல்லா ஆயிலோட ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை நல்லா ரோஸ்ட்டாக எனக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம 1 கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதுதான் இது காட்டுறேன். புதினா 1 கைப்பிடி அளவு எடுத்து அதையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வச்சுருக்கிற தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் வணக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப பைன் பேஸ்ட்டாக நல்லா வணக்கிக்கலாம். வணக்கி முடிச்சதுக்கப்புறம் அதில் அப்படியே சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அப்போ தான் அதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். அதனால் அதோடு சேர்த்து அதையும் நல்லா வணக்கி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மசாலாஸ், சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், இது எல்லாத்தையும் அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மசாலா கொட்டி அதையும் நல்லா வணக்கினா தான் இந்த சால்னாவுடைய மணமும் ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும். அப்போ தான் நம்ம பரோட்டா வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம் அதோடைய பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். முதல்லே ஒரு மெத்தடு போட்டிருப்பேன், அதில் என்னென்ன போட்டோம்னா அதை வச்சு நல்லா மிக்சியில் பைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை இதோடு சேர்த்து அதையும் இதில் வணக்கிக்கலாம். பாருங்கள், அது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கலரும் அட்ராக்டிவ், திக்னஸ் எல்லாமே இதில் கிடச்சிட்டு நம்ம இருந்தாலும் சால்னாங்கிறதால நம்ம அரவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரவைனா என்னென்னா, வேர்க்கடலை அது 100 கிராம் சேர்த்துக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு நம்மளுக்கு குருமா வேணுமோ அந்தளவுக்கு அரவை வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 6 லிட்டர் அளவுக்கு தான் நம்ம வைக்கிறோம். அதனால் வந்து 50 கிராம் வேர்க்கடலையை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா கொதித்து அருமையாக வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மேலே மல்லி இலை புதினாவும் மேலே போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பரோட்டா, சப்பாத்தி, தோசை மூணுக்குமே இந்த சால்னா வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பா, அடுத்து ஒரு நல்ல வெரைட்டிஸில் சந்திக்கிறேன்.